பாரஞ்சத் இயக்கத்துல அட்டகத்தி படத்தின் மூலமா நடிகையாக அறிமுகமானவங்க நந்திதா ஸ்வேதா. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதால அடுத்தடுத்து பல படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. எதிர்நீச்சல், இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, முண்டாசுப்பட்டி, புலி போன்ற பல ஹிட் படங்கள்ல நடிச்சாங்க நந்திதா ஸ்வேதா. சோசியல் மீடியாவிலயும் இவங்க பயங்கர ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து விதவிதமான போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தி அந்த போட்டோக்களை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சொந்த ஊரா கொண்டவங்க நந்திதா ஸ்வேதா. இவங்களுடைய தந்தை ஒரு பிசினஸ்மேன். நந்திதாவுக்கு ரெண்டு சகோதரர்களும் இருக்காங்க. விஜேவா வாழ்க்கையை துவங்கிய ஸ்வேதா அவங்க முதன் முதல்ல நடிச்ச கன்னட படத்துல நந்திதா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றதால அவங்க நடிச்ச கேரக்டருடைய பெயரையே அவங்க பெயரோட இணைச்சுக்கிட்டாங்க. சசிகுமார் நடிச்ச எம்ஜிஆர் மகன் படத்துல கடைசியா நடிச்சு முடிச்சிருக்க நந்திதா ஸ்வேதா சன் டிவி சீரியலான அபியும் நானும் தொடர்லயும் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருந்தாங்க. சில படங்கள்ல டப்பிங் கலைஞராகவும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ட்விட்டர்ல நேத்து கருத்து பதிவிட்டிருந்த இவங்க தன்னோட அப்பா சிவசாமி இன்னைக்கு காலமானார் அப்படிங்கறத அவங்களுடைய நலம் விரும்பிகள் எல்லாருக்கும் தெரிவிச்சு கொள்றதா போஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நந்திதாவுடைய நெருங்கிய தோழியான நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், சாரி நந்திதா, அவருடைய ஆசிர்வாதம் எப்பவுமே உன்னோட இருக்கும் அப்படின்னு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள்னு பலரும் அவங்களுடைய அதிர்ச்சி கலந்த இரங்கலை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க.